இன்னைக்கு மிக முக்கியமாக நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய இந்து ஆர்வலர் நம்ம ஆகமம் அறக்கட்டளையினுடைய முதல்வர் திரு ஜானகிராமன் ஐயா வந்திருக்காங்க. நித்யானந்தம் ஐயா, பன்றிக்கு பூநூல் அணிவிக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டம், அதாவது நம்ம ஆவணி அவட்டம் வரப்போகுது, இந்த ஆவணி அவட்டத்தை முன்னிட்டு அதை வந்து எதிர்க்கும் வகையில இந்த பூநூல்லாம் வந்து பிராமணர்கள் மட்டும் போட்டு இந்து மதத்துல வந்து சும்மா தேவையில்லாம பூநூல் அணிவிச்சுட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு கருத்து நிலவி கொண்டு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. சோ இந்த கருத்தை பத்தி, இந்த விஷயத்தை பத்தி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு இந்தியாவிலே தமிழகம் மட்டும் இந்த திராவிடம் என்ற ஒரு கலாச்சாரத்தை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தை வந்து ஒரு மிகவும் எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு இழிவான வார்த்தைகளால இன்னைக்கு திராவிடர் கழகங்கள் வந்து இங்க அதிகமா செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் அந்த சுவர் விளம்பரம், மந்தவெளி பகுதியில அந்த சுவர் விளம்பரம் இருந்தது நினைக்கிறேன், பன்றிக்கு பூணூல் போடும் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியார் திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை இந்த திராவிட கழகங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஒரு பிராணியோட ஒப்பிட்டு நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமா அந்த சுவர் விளம்பரத்தை எழுதுறாங்க. இதற்கு இவங்களுக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தது? நாம் தான். ஏன்னா நம்மளோட இந்து சமுதாய மக்கள் வெளியே வந்து தைரியமா நமக்கு எதிராக பேசுறவனோட நம்ம எதிர்த்து பேசுறது இல்லை. காரணம், நம்ம இருக்கிற இடம் இல்லாம சைலண்டா இருந்து போயிடுவோம் அப்படின்றதான் அவங்களோட ஒவ்வொருத்தரோட எண்ணமாவும் இருக்கு. இந்த தவறுகளை வந்து நம்ம திருத்தணும் அப்படின்னா நம்மளோட பிள்ளைகளுக்கு வந்து இந்து சமுதாயத்தை பத்தி, நம்மளோட தர்மத்தை பத்தி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வீட்டிலேயே எடுத்து சொல்லணும். அப்பதான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெளிவான பார்வையை நம்ம வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த திராவிட கழகங்களோட வளர்ச்சியை வந்து நம்ம தடுக்கலாம். இன்னைக்கு நம்மளோட இந்து சமுதாயத்தை இது மாதிரி உயர் சாதி, தாழ்ந்த சாதி அப்படின்ற ஒரு விஷயத்துல நாமளே மறந்துட்டோம். ஆனா இந்த திராவிட கழகங்கள் அதை தூக்கி பிடிச்சிட்டு உன்னை அவன் தாழ்த்தி பேசுறான், உன்னை இவன் வந்து ரொம்ப கேவலமான செயல்களை செய்ய வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவின் மூலமாக அவங்க அரசியல் செய்ய மட்டுமே இந்த திராவிட கழகங்கள் வந்து இது போன்ற ஒரு கேவலமான போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் செய்து தன்னை பிரபலப்படுத்திக் கொள்கிறதை தவிர இதன் மூலம் அவர்கள் என்ன சாதிக்கப் போகிறார்கள் என்பதை இந்த மக்கள் அவர்களுக்கு திரும்ப உணர்த்தும் வரை, இந்த திராவிட கழகத்தை இங்க தமிழகத்திலிருந்து அகற்றும் வரை இது போன்ற ஒரு சிறு சிறு செயல்கள் இருந்து கொண்டே இருக்கும். பூநூலை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த பூநூல் அப்படிங்கிறது முப்புரி நூல் என்று நம்ம இந்து மதத்தில் கூறப்படுகிறது, யஜ்ஞோப வீதம். இந்த பூநூலை வந்து இந்து சமூகத்தினர் வெறும் பிராமணர்கள் மட்டுமல்ல, நம்ம சதாசிவன் ஆகமத்தில் ரொம்ப தெளிவா கூறியிருக்கிற எல்லா ஜாதியினரும், அதாவது இந்து கலாச்சாரத்தை சனாதன இந்து தர்மத்தை பின்பற்றும் எல்லா ஜாதி மதத்தினரும் வந்து இந்த பூநூலை அணிந்து கொள்ளலாம் அப்படின்றது ரொம்ப அருமையா நம்மளுடைய கோட்பாடுகள்ல இருக்கு, அதை பின்பற்றி இருக்கிறாங்க. ஏன் இப்ப கூட சுவாமி பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகள் இந்துவா வருகின்ற எல்லோருக்குமே காயத்ரி தீட்சை கொடுக்குறாங்க, அது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லா ஜாதி இனத்தவருக்கும் கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்க கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு.